கட்டில் மேல இருக்கு போய் பாருமா. சரி வாண்ணா போலாம். அங்கிள் பெரிய பால் தான் இருக்கு. அங்கிள் பெரிய பால் தான் இருக்கா? இங்க வந்து நீங்களே பாருங்க அங்கிள். யோ சேடு, நேத்து தானே அக்கொத்தா 10 பவுன் தாலி செயின் கொடுத்த. ஒரு நாளைக்கு 1 பவுன் கணக்கு வச்சா கூட 10 நாளைக்கு தாங்குமேயா? அதுலயே இப்படி அடுத்த நாளே வந்து நிக்கிற, உனக்கு இதெல்லாம் நியாயமா படுதா? இங்க பாரு, நேத்து நீ கொடுத்த தாலி செயினாலே என் உயிரே போக இருந்துச்சு தெரியுமா? உயிர் போக இருந்துச்சா? என்னையா சொல்ற? தாலியும் அக்கவுண்ட்ல ஏத்தல. யோ என்னையா, என் அக்கவுண்ட்ல ஏத்தலன்னு இப்படி அசால்ட்டா சொல்லிட்ட? இனிமே எவங்கிட்டயும் தாலி வாங்குறது இல்லைன்னு முடிவு பண்ணேப்பா. தாலி வாங்கினா பொம்மை கழுத்தை நெரிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்பா. பொம்மை கழுத்தை நெரிச்சுதா? என்னையாச்சு? நான் நடந்ததே தான் சொல்றேன், இதை வெளியே சொல்ல ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் விடு, வட்டி ரெடி பண்ண. சேடு ரொம்ப டைட்டியா, ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு கொடுத்துறா. நம்ம கையில நாளைக்கு பேச்சுக்கே இடம் இல்ல, போயிட்டு 10 நிமிஷத்துல வரான், வட்டி தரான், வாங்கிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் மிஸ் ஆச்சு, 1 ரூபாய் கம்போட ஆளு ரெடியா வரும். யோ என்னையா எப்படி மிரட்டுற, உட்டா போட்டு தள்ளிடுவ போல இருக்கு. அந்த பயம் இருக்குல்ல, வண்டி ரெடி பண்ணி வை, வரா. ஏய் சேட்டு, யோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண சொன்னியே, ஊருக்கு போறோமா? இல்ல, போற மாதிரி நடிக்க போறோம். சாந்திய அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு எங்க அண்ணனை தானா சொல்ல வைக்கணும். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம், புரிஞ்சுதா? எல்லாத்தையும் எடுத்து வை பாத்து. நான் ஊருக்கு போறேன். என்ன இது? நான் ஊருக்கு போறேன்க்கா. அருணுக்கு உன் பொண்ணு சாந்தியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்படி போட்டி போட்ட, இப்ப ஊருக்கு போறேங்கற? எனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை, எல்லாரும் இழுத்துக்கிட்டே இருக்காங்களே. கங்கா, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் கார்ல வை, நான் எங்க அண்ணனை பாத்துட்டு வரேன். அம்மா ஒரு நிமிஷம், குடும்ப பிரச்சனையை பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா பேசாம இருக்க முடியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க ஊருக்கு போக வேண்டாமா?
நீ யார் என்ன தடுக்கிறதுக்கு? உன் வேலையை பார்ப்போ. கங்கா, உனக்கு தேவையா? நீ உள்ள போ. அக்கா, கூட பிறந்த தங்கச்சி நான் போறேன்னு கிளம்பி நிக்கிறேன், நீ அப்படியே குத்து கல்லாட்ட நிக்கிற, ஏதாவது சொல்லுக்கா. இது உன் பிறந்த வீடு, நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். இருக்கிறதுனா இரு, போறதுனா போ. இல்லம்மா, அவங்க இங்க இருக்க மாட்டாங்க. முடிவுன்னு ஒண்ணு எடுத்துட்டா அவங்க மாத்திக்க மாட்டாங்க. முன் வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டாங்க. லக்கேஜ் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? வேண்டாம், அதான் என் குடும்பமே இருக்கு. ஹலோ ஹலோ, என்ன ஒரு வார்த்தை சொல்லுக்கா, நான் சந்தோஷமா இருந்துறேன். மாப்பிள்ளைக்காக மாயா இருக்கும் போது உங்க பொண்ணு எப்படி சொல்லுவாங்க? ஆமா, இப்படி பேசி பேசிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு பெரிய இடைஞ்சலே நீங்க தான். இத பாருங்க, என் பொண்ணுக்காக நான் பேசுற மாதிரி உங்க பொண்ணுக்காக நீங்க பேசுங்க. நாம பேசி எந்த முடிவுக்கும் வரவே கூடாது. இந்த மாதிரி ஒரு குழப்பம் தான் போன மாசம் எங்க கட்சியில இருந்துச்சு. யார கவுன்சிலரா நிக்க வைக்கலான்னு வட்ட செயலாளர் மச்சானுக்கும் வட்டத்தலைவர் மாப்பிள்ளைக்கும் பெரிய போட்டியே நடந்துச்சு. அப்ப என்ன பண்ணோம்னா, ஆளுக்கு ஒரு குடத்தை கையில கொடுத்து ஆபீஸ்க்குள்ள வைக்க சொன்னோம். ஒரு சின்ன குழந்தை கையில கச்சி துண்டை கொடுத்து அந்த குடத்துல ஏதாவது ஒண்ணுல துண்டை போட சொன்னோம். குழந்தை யாரு குடத்துல துண்டை போட்டுச்சோ அவரு ஜெயிச்சதா முடிவு பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். இப்பதான் புரியுது உன் கட்சி ஏன் வளரலன்னு. சில்லறத்தனமா ஒரு குடத்தை வச்சு அது மேல துண்டு போட வச்சு பட்ஜெட்ல துண்டு விழுந்து கடைசியில ஓட்டு போட்டவன் தலையிலேயே துண்டு போட வச்சிட்டீங்களா? நீங்க விஷயம் தெரியாம பேசுறீங்க. ஒரு கட்சி கூட்டத்துல எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு முடிவை கொண்டு வர்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஐயோ, இப்ப நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. அதே மாதிரி ரெண்டு குடத்தை ஜானகி போட்டோ முன்னாடி வச்சு குழந்தைகையில ஒரு மோதிரத்தை கொடுத்து குடத்துக்குள்ள போட சொல்லி மருமக யாருன்னு முடிவு பண்ணிரலாம். கத்தி போய் வாழ் வந்த கதையா? புத்து போய் குடம் வந்துருச்சு. ஊரெல்லாம் எப்படி எப்படியோ கல்யாணம் நடக்குது, இந்த வீட்டு கல்யாணத்துல மட்டும் ஏன் இப்படி கூத்து நடக்குது? சிவகாரத்தை குடம் தீத்து வைக்கிறப்போ நம்ம குடும்ப பிரச்சனையை குடம் தீத்து வைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, ஜானகி போட்டோவை சாட்சியா வச்சு முடிவு எடுக்கிறதுனால இது ஜானகியோட முடிவாவும் இருக்கும். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? கேவலமா இருக்கு. உங்க லெவலுக்கு பரவாயில்ல, எங்க லெவலுக்கு எல்லாம் செட் ஆகாது. வேற ஏதாவது சொல்லுங்க. அப்போ உங்க லெவலுக்கு ஒண்ணு சொல்லுங்க, கேக்கலாம். இந்த ஆள் குடத்தை விட மாட்டான் சொல்ல முடியல. இல்ல, அப்ப நான் சொல்றத கேளுங்க. இல்ல, என் பொண்ணு குடத்துல மோதிரம் இல்லைன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? அதான் யோசிக்கிறேன். என் பொண்ணு குடத்துல தான் மோதிரம் இருக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி? கரெக்ட். நானே இதுக்கு ஒத்துக்கிறப்போ உங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாருங்க, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதில்ல. உங்க பொண்ணு கல்யாணத்தையும் என் பொண்ணு கல்யாணத்தையும் அதிர்ஷ்டம் தான் தீர்மானிக்க போகுதுன்னு முடிவாயிருச்சு. அதை ஏன் இன்னைக்கே தெரிஞ்சுக்க கூடாதுன்றீங்க? இன்னொரு விஷயம், நாம இந்த கல்யாண விஷயத்துல இழுத்தடிச்சோம்னா மாப்பிள்ள மனசு மாறினாலும் மாறிடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கும் பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஈக்குவலா இருக்க இப்போ இருங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். என்னடி வந்த ஆள் சொல்றது? ஓகேவா? ஓகேதாமா. அவளுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? ஐயோ, அப்ப சரின்னு சொல்லவா? தாராளமா சொல்லு. என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? அதான், நீங்க வேற சாய்ஸே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அண்ணங்கிட்ட பேசி பாப்போம், வாங்க. போங்க போங்க, இந்த குடம் கூத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டான். நல்ல திட்டு வாங்கிட்டு வர போறீங்க.
கல்யாணம் பண்ண முடிவு பண்றதுக்கு இவர் ஒரு யோசனை சொல்றாரு. அது கொஞ்சம் சரின்னு தோணுது, கேளுங்களேன். அப்படியா? என் தங்கச்சியே சரின்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்னப்பா யோசனை சொன்ன? எல்லாம் பழுத்த அரசியல் அனுபவத்துல வந்த யோசனை மாமா. விஷயத்த சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மாமா, ஜானகி போட்டோ முன்னாடி மாயா சாந்தி பேர்ல குடத்தை வச்சு தேவசேனா கையில மோதிரத்தை கொடுத்து குடத்துல போட சொல்லலாம். மோதிரம் யார் குடத்துல இருக்கோ அவங்கள கல்யாணம் பண்ண முடிவு பண்ணலாம். அதென்ன அன்னைக்கு பண்ண மாதிரிதான், எல்லார் முன்னாடி கேட்டதுனால குழந்தைக்கு என்ன பண்ணணும் தெரியல, அப்படி பண்ணிடுச்சு. இப்ப அவ ஒருத்தையவே அமிச்சு குடத்துக்குள்ள மோதிரத்தை போடுன்னு அவ போட்டுருவான், அப்படிதானே? மோதிரம் இல்லாத குடத்துக்காரங்க இதுக்கு ஒத்துக்குவீங்கல்ல? ஒத்துக்குவோம், ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நீ என்னப்பா பேசாம இருக்க? ஒத்துக்கிறேன் மாமா. சரி, நீங்க சொல்றத நம்புறேன். இதுவே கடைசியா இருக்கட்டும். இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ரெண்டு பொண்ணுமே வேண்டான்னு சொல்லிட்டு அருணுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதையும் இப்பவே சொல்லிடுறேன். இல்ல மாமா, இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்ல. சரி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஜானகி படத்துக்கு முன்னாடி இத கொண்டு போய் வைங்க, போங்க. கங்கா, ஐயா, நீ போய் அருணையும் தேவசானாவையும் கூட்டிட்டு. ஏண்டா அவங்க ரெண்டு பேரையும் திட்டி அனுப்புவேன்னு பார்த்தா நீயே கையில குடத்தை கொடுத்து அனுப்புற? போட்டி போட்டுட்டு அவங்களே இந்த முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம வீட்டுக்கு மருமக வந்தா சரி. மோதிரம் கொடுக்க போறீங்க? இதோ என்கிட்ட இருக்கு மாமா. இந்தாங்க. அம்மாடி, மேல அம்மா படத்துக்கு முன்னாடி ரெண்டு குடம் இருக்கு, அதுல உனக்கு எந்த குடம் பிடிச்சிருக்கோ அதுல இந்த மோதிரத்தை போடு. சரியா? சரி தாத்தா. கீழே இறக்கி விடுப்பா. என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்த, கடவுளே கண்ணை திறந்துட்டாரு. அம்மா அம்மா, ரெண்டு குடத்துலயும் மோதிரம் இல்லனா எங்கேனு கேட்க மாட்டாங்களா? ரெண்டு குடத்துலயும் மோதிரம் இல்லனா ரெண்டு பொண்ணுங்களையும் எனக்கு பிடிக்கலன்னு உங்க அப்பா தெரிஞ்சுக்குவார. மோதிரம் இல்லாதது மத்தவங்களுக்கு வேணா அது மாயமா இருக்கலாம்,
ஆனா உங்க அப்பாவுக்கு என் மனசு தெரியும். அம்மா, நான் ஏற்கனவே கங்காவை கை காட்டினதுக்கு பாவம் கங்கா திட்டு வாங்குச்சு. இப்ப என்னையும் திட்டு வாங்கலாமா? உன்னை திட்டினா உங்க அப்பா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. உன்னை திட்டுறவங்கள அப்பா பாத்துப்பாரு. நீ தைரியமா போய் மோதிரத்தை குடத்துல போட்டுட்டேன்னு சொல்லு. சரிம்மா. நீங்க போய் அவங்க உங்க குடத்தை எடுத்துட்டு வந்து யாரு குடத்துல மோதிரம் இருக்குன்னு காட்டுங்க. சாந்தி, உன் குடத்துல மோதிரம் இருக்கா பாருமா. பாரு. கடவுளே, பாத்தீங்களா? உங்க கூட வெத்து குடம்னா எங்க கூட வெற்றி குடம் இல்ல. அப்ப நாங்க தானே ஜெயிச்சதா அர்த்தம்? என்னம்மா, மாயாதான் கல்யாணம் பண்ணு இப்பதாவது ஒத்துக்கறீல்ல? பாத்தீங்களானே, ஏற்கனவே ஜானகி கனவுல சொன்னத இப்ப எல்லாரும் முன்னாடியே சொல்லிருக்கா. மாயாதான் இந்த வீட்டு மருமக, ஏன் பொண்ணதா காட்டியிருக்கா. மாமா, உங்க மருமகளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படித்தான் ஒருத்தி ஓடி போனா இவ என்ன பண்ண போறவளு? ஆசீர்வாதம் வாங்கிக்கமா, வாங்கிக்க. நல்லா இருமா, நல்லா இரு. எங்க குடத்துல மோதிரம் இல்ல, ஓகே, உங்க குடத்துல மோதிரம் இருக்கான்னு தெரியணும் இல்லையா? இது என்னமா பேச்சு? அதுல இல்லைன்னா இதுல தானே இருக்கணும். கவுத்து காட்டிட்டு போங்க. ஓ, இதுல என்ன தயக்கம்? காட்டிட்டா போச்சு. அம்மா மாயா, எடுத்து கவுத்துமா. பாத்தீங்களா? எல்லாம் இங்க. போச்சு, எல்லாமே போச்சு. மாயா குடத்தை வைக்கும் போதே ஒரு மோதிரத்தை போட்டு வச்சேன். குழந்தை சாந்தி குடத்துல மோதிரத்தை போட்டுருச்சுன்னா இங்க பாருங்க, என் குடத்துலயும் மோதிரம் இருக்குன்னு எடுத்து காட்டியிருப்பேன். ஒருவேளை குழந்தை நம்ம குடத்துல மோதிரத்தை போட்டுருச்சுன்னா ஒரு மோதிரம் போட்ட குடத்துல ரெண்டு மோதிரம் வந்திருக்கு. டபுள் அதிர்ஷ்டம் சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சு ஒரே கவுத்தா கவுத்திருப்பேன். சூப்பர் பா. நான் கூட நீங்க ஏதோ ஐடியா கொடுக்கும் போது ஏதோ டப் ஐடியா கொடுக்குறீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஐடியாக்குள்ள இவ்வளவு தந்திரம் இருக்கிறது இப்பதான் தெரியுது. ஓ, அப்ப பெரிய காரியக்காரன்டா. லாபம் இல்லாத இடத்துல கை நீட்டவே மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் இன்னும் புரியலப்பா. என்ன? அந்த குழந்தைகிட்ட கொடுத்த மோதிரம் நம்ம குடத்திலயும் இல்ல, அவங்க குடத்திலயும் இல்ல. அப்ப அந்த மோதிரம் எங்கதான் போச்சு? அந்த டவுட் தான்டா எனக்கும் அப்போல இருந்தே இருக்கு.
அவசரப்பட்டு குழந்தைகளை வைரமோரத்தை கொடுத்துட்டேன். அது எங்க போயிருக்கோம்?